श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல இப்பொழுது முதல் ஆஸ்வாசத்துல ஹம்சத்தை ராமர் சீதாபிரட்டியனிடம் தூது செல்ல பிரார்த்திக்கிற விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வழியை சொல்லிட்டு வர, நீ எப்படிலாம் போகணும் என்னன்றதெல்லாம் பற்றி சொல்லிட்டு வர, பதினெட்டாவது ஸ்லோகத்தில் சொல்லச்சே, மார்கௌ சம்யங் மமஹனுமதா வர்ணிதோ த்வௌ தயோஸ்தி சஹ்யாசன்னோ பெனதி சுபகா பச்சிமோ நித்யவருஷா பிராச்சீனே து பிரதிஜனபதம் சம்ஹதா வத்புதானாம் மக்னா திருஷ்டி கதமபி சகே மத்கிருதேதே நிவாரியா என்று சொன்னார். நீ பாட்டுக்கு லங்கைக்கு போகணும்னு சொல்லியாச்சுனாக்க, நான் என்ன நித்தியம் லங்கைக்கு போயிட்டு வந்துருக்கேன்னா, அந்த போறதுக்கு வழி சொல்ல வேண்டாமா? எப்படி போறதுன்னு யார் போயிட்டு வந்து பார்த்துருக்கா? என்ன தெரியும்? நீர் என்ன போ சொல்றன்னு ஹம்சம் கேட்கறதா எடுத்துட்டு, அதுக்கு ராமர் சொல்றார், இந்த லங்கைக்கு போறதுக்கு இரண்டு வழிகள் உள்ளன. ஒரு கிழக்கு திக்கா ஒன்று போகலாம், மேற்கா ஒரு போகலாம், ரெண்டு வழியா போகலாம். அதுல ஒரு வழியில போனேனாக்க, மேற்கு பக்கத்துல போனோம்னாக்க, இப்ப பார்த்தாலும் அந்த சஹ்யாத் மலைக்கு கிட்டக்க இருக்கிறதுனால அங்கெல்லாம் நிறைய மழை பெஞ்சின்னு இருக்கும். மழை பெஞ்சின்னு இருந்துனாக்க அப்போ போறதுக்கு உனக்கு தடங்களா இருக்கும், சிரமமா இருக்கும். சரி, அப்ப இன்னொரு வழியில போறோம், அதுல என்ன கஷ்டம் இருக்கு? இன்னொரு வழியில போலாம் அப்படின்னா அதுலயும் ஒரு சிரமம் இருந்துட்டு இருக்கு. அங்க பார்த்தோம்னா, அங்கங்க ஒரு போற வழியில பார்த்தோம்னா ஒரு அற்புதங்கள்லாம், இத்தனை நாள் வரைக்கும் பார்க்காத விஷயங்கள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படி அப்படியே அங்கங்க அதில் உட்காந்துட்டாக்க, அப்புறம் நமக்கு காரியமே ஆகாத போயிடும். எதுக்கு ஒன்று அனுப்பிக்கிறனோ அது அந்த காரியம் ஆகாத போயிடும். ஆகையால அங்கங்க வேடிக்கை பார்த்துட்டு நீ நின்று இருக்காத, நீ நேர போகணும்னு ராமர் சொல்ற. பிரதிஜனம் பிரதிஜனபதம் சம்ஹதா உத்புதானாம் மக்னா திருஷ்டிஹி, கண்ணை முடிந்தா போக முடியும். பட்சி பறந்தா கூட கண்ணை திறந்திருந்தாலும் போகணும். அது போயிட்டே இருக்குச்சே, பார்த்தோம்னா கீழே பார்க்கறது, கீழே பார்க்கத்தான் ஒரு ஆச்சரியமா ஒரு பெரிய கும்பல் ஒன்று சேர்ந்துருக்கிறது. இந்த கும்பல் சேர்ந்த உடனே இந்த கும்பல் என்னத்துக்கு வந்திருக்குன்னு தெரியல. ஸ்கூல் போகணும்னு பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போறது, நடந்து போயிட்டு இருக்குது. போச்சே போனோம்னாக்க, நடுவில் எங்கேனா ஒரு கும்பல் சேர்ந்து ஏதனா பாம்பாட்டி வந்து பாம்பிக்கும் பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடுறேன் நானுன்னு சொன்னேன்னாக்கா, அத்தை உட்காந்து சத்தனாய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ஸ்கூல்லேருந்து வரைச்சே இது பண்ணா அப்புறம் நாழி ஆகி போடுறது, இப்படி இல்லாம தானே இருக்கு. இது ஜனங்களுடைய சுவாவம். அதே மாதிரி பட்சியா இருந்துருக்கிற நீயும் அங்கங்க ஏதோ ஒன்று ஒன்றும் நடக்க போறது, விசேஷங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு அங்கங்க இறங்கிட்டேனாக்க, அப்போ என்னுடைய காரியம் கெட்டு போயிடும். எனக்காக நான் ஒன்னு சொல்றேன், நானு மக்னா திருஷ்டி கதமபி சகே மத்கிருதே தே நிவாரியா, உன் கண்ணில் பட்டா கூட தே நிவாரியா, அங்க போகணும் அதை பார்க்கணும்ன்ற எண்ணத்தை நீ விட்டுடு என்ன சொல்ற. இதுக்கு ஹம்சம் சொல்றது, என்ன இது நீ சொல்றது ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு, போற வழியில எத்தனையோ விசேஷங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் எதையுமே பார்க்க கூடாது,
அப்போ எந்த இடத்துலயும் நிக்காத ஒரே மூச்சுல இங்கேந்து லங்கா வரைக்கும் போகணும்னு நீ சொல்றிய. அப்போ அந்த மாதிரி நான் என்ன ஹனுமாரன்னா அவருக்கே கூட ஹனுமாருக்கே கூட அங்கங்க பர்வத்தங்கள்லாம் சகாயம் பண்றது நீ கொஞ்சம் என்னிடத்துல ஒரு சிரம பரிகாரம் பண்ணிட்டு போனெல்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்க என்ன போய் ஒரே மூச்சில் போகணும்னு சொல்றிய. எத்தையும் பார்க்கக்கூடாது, அந்த லங்கை ஒன்னுலயே திருஷ்டியோடு போகணும்னு சொல்றது அது எப்படி சாத்தியம், அது எப்படி முடியும்? இது முதல்ல ஒரு சந்தேகம். இல்ல எங்கே எத்தையும் பார்க்காத போறதுன்றது அது முடியவே முடியாத காரியம், யாராலையும் முடியாத காரியம். வழியில போறோம், போற வழியில கண்ணில் படுறது, படுறது என்ன கண்ணை மூடிண்டா போக முடியும்? போக முடியாது. அப்ப கண்ணில் பட்டுதுன்னாக்கா என்ன பண்றது? அதெல்லாம் நான் பார்த்துட்டு தானே போனோம் என்று சொல்றேன். ஸ்ரீரங்கத்துல தாயார் சன்னதி இருக்கு. தாயார் சன்னதி சுவாமி தேசிகன் சன்னதி, தாயார் சன்னதிக்கு எதிர சுவாமி தேசிகன் சன்னதியும் இருக்கு. தாயார் சன்னதியில் போய் தாயாரை சேவிச்சுட்டு வந்தோம்னாக்க இப்படி பிராகாரத்தினால வருவோம். இந்த பிராகாரத்தினால வந்து அந்த கடைசியில் மறுபடியும் இந்த இடத்துக்கு தாயார் சன்னதி வாசல்லையே வந்து அந்த பெரிய பிரதட்சணம், அந்த கஜேந்திரய மண்டபம்லாம் இருக்கும். அந்த பிரதட்சணத்தில் போய் வந்து திரும்பி வர இடங்களில் அங்கே கம்பங்களில் நிறைய சித்திரங்கள்லாம் இருக்கும், தாயாருடைய பல வடிவுகள் இருக்கும். ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்கறதுக்கு சில பேர் அதை தேவதாந்திரம்னு நினைச்சுண்டு அது தேவதாந்திரமாகவும் அதுக்கு துணியெல்லாம் உடுத்தி வச்சிருக்கோம், இந்த மாதிரிலாம் இருக்கும் சிறங்கத்தில். அந்த இடத்துலயே லக்ஷ்மி அக்கா, லக்ஷ்மி அக்கான்னாக்கா மூதேவி அப்படின்னு சொல்லுவாள், தலைவிரி கோலத்தோட ஒரு சித்திரம் அந்த இடத்துல இருக்கும். அது இப்படி தாயார் சேவிச்சுட்டு பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தவனாக்க அந்த அந்த ஒரு உருவத்தை கம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலையை நம்ம பார்த்தோம்னாக்க தாயார் சேவிச்ச பலம் மொத்தத்தையும் அவன் வாங்கிட்டுருவான்னு ஐதிஹியம் சொல்லுவா. நான் இந்த மாதிரி போகச்சு எப்போ ஒரு வாட்டி கூட வந்தவர் என்ன பண்ணார் வேணும்ட்டு உனக்கு புதுசு புதுசாக நான் இது சொல்றது ஒரு 25-30 வருஷம் என்ன. இப்போ ஸ்ரீரங்கத்தில் ஒவ்வொரு விசேஷண்டா இங்கே வா வந்து பாரு, இது பாரு அதை பாருன்னு சொல்லிண்டே வந்துடுறவ. சொல்லி வந்துட்டு அந்த சித்திரத்தை காண்பிச்சு, அதாவது அந்த சித்திரம் இல்லை அந்த சிலையை காண்பிச்சு, கம்பத்தில் இருக்கிற ஒரு பிம்பம் அதை காண்பிச்சு, இதாண்டா லக்ஷ்மி அக்கா அப்படின்னு. புரியல, தலைவரி கோலமாக இருந்தது. இது என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இல்லை இல்லை இங்க தாயாரை சேவிச்சுட்டு வந்தாக்க இங்க ஒரு ஐதிஹியம், இது மூஞ்சில முயச்சோம்னாக்க நம்மளுடைய தாயார் சேவிச்ச பலன் மொத்தம் போயிடுமா அப்படின்னா. அப்போ அந்த சுவாமின்ட்டு நான் கோச்சுட்டேன், சுவாமி எனக்கு இது தெரியாது, நான் பாட்டுக்கு நான் போயிட்டு வரும் வந்து வந்துட்டு இருப்பேன் சேவிச்சுட்டு இருப்பேன். நானு இப்ப நீர் சொல்லிட்டேருனாக்க அடுத்த வாட்டியிலேருந்து என் கண்ணு அங்கதான் போறது, அங்கதான் போகும். இப்போ எனக்கு தாயார் சேவிக்கிற பழம்லாம் போச்சுன்னா என்ன பண்றது? பயமா இருக்கு சுவாமி. என்ன இதெல்லாம் ஒரு சில சில இதுல சமத்காரமா சொல்ற விஷயம், இதெல்லாம் இதை இதுவா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த முறை போகச்செல்லாம் தாயாரை சேவிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வரச்சே இந்த கம்பத்துல இருக்கிற இந்த பிம்பம் நம்ம கண்ணில் படக்கூடாதுன்னுட்டு இரண்டு பக்கம் திரும்பிண்டே போவேன் நான். அது முடிஞ்ச பிற்பாடு அங்க போய் விழுந்து சேவிச்சுட்டு அந்த இடம் தாண்டிட்டு அப்புறமா போவேன் நான். எல்லாருக்குமே ஒண்ணு பார்க்க கூடாதுன்னு சொல்லியாச்சுனாக்க அதுலதான் திருஷ்டியே போகும், அது பார்க்காத இருக்கவே முடியாது. இப்போ இவர் சொல்லிட்டே அங்கங்க எத்தனையோ அதிசயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எத்தையும் பார்க்க கூடாதுன்னு ராமர் ஹம்சத்துக்கு சொல்லிட்டு பார்க்காத எப்படி இருக்கிறது, பார்க்காத இருக்க முடியாது,
இப்போ இது என்னது தெரியல என்ன ஹம்சம் கேக்குறது அதுக்கு பதில் சொல்றதா தான் இது அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம் ஸ்ருத்வா சப்தம் ஸ்ரவண மதுரம் தாவகம் பாமரீணாம் प्रत्यासन्नात् सपदि भवनात् सादरं निर्गतानाम् अभ्रूभङ्गेऽप्यधिगसुभगैः निश्चिताङ्गः कटाक्षैः देशान्येतान् वनगिरिनदी संविभक्तान्यतीयाः அந்த ஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்றே நீ கண்ணை மூடிட்டு போகணும்னு நான் சொல்லல கண்ணை வேற பக்கம் திருப்பிட்டு போகணும்னு நான் சொல்லல அங்கங்க எது எது கிடைக்கிறதோ கிடைக்கிறதெல்லாம் பராக்கு பார்த்துட்டு நின்றுடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேனே தவிர எந்த எந்த இடத்துல அவசியம் பார்க்க வேண்டியதாக இருக்கோ அதை பார்த்துட்டு போ பார்க்க வேண்டாத விஷயங்களை அதை பார்த்துட்டு போத போக்கின்னு இருக்காதேன்றதுக்காக தான் நான் சொன்னேன் நானே சில இடங்கள்ல இவ்வளவு தூரம் நீ பறந்து போகச்சே உனக்கு சிரம பரிகாரம் பண்ணிக்க வேண்டி வரும் அது எந்தெந்த இடத்துல போனா அந்த சிரம பரிகாரம் பண்ணிக்கலான்றதையும் நான் உனக்கு சொல்ல போறேன் நானு ஆகையால இந்த நான் சொல்ற இடங்கள் தவிர மீதி இடங்கள்லாம் உன் பார்வையை செலுத்தவானா அந்த பார்வையை செலுத்தினியானாக்க உனக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டோம் காலம் வீணா காலம் போது போயிடும் வந்த காரியத்தை பார்க்காத போக வேண்டி போயிடும் காரியத்துல ஒரு செயல்ல ஈடுபட்டவர்களாக இருந்துட்டு இருக்கிறவா அந்த செயலை முடியறதுலயே அதை முடிக்கிறதுலயே நோக்கா இருக்கணும் அதை விட்டுட்டு இங்க என்ன ஆறுது அங்க என்ன ஆறுதுன்னு பராக் பார்த்துட்டு இருந்தாக்கா இந்த செயலே முடியாது போயிடுமோ இல்லையோ அதுக்காக தான் சொல்றேன் எதுவே கண்ணில் பட்டதை பார்க்க கூடாதுன்னு நான் உன்னை சொல்லல என்று ராமர் ஹம்சத்தை பார்த்து சொல்றான் அப்ப என்ன நடக்கும் என்ன பார்க்கலாம்ன்றத சொல்லி சொல்ற ஸ்ருத்வா சப்தம் ஸ்ரவண மதுரம் தாவகம் பாமரீணாம் பிரத்யாசன்னாத் சபதி பவனாத் சாதரம் நிர்கதானாம் ஹம்சம் போகச்சேயே ஒரு சப்திச்சுண்டே போகும் கிராமங்கள்ல பார்த்தோம்னாக்க வயல்வெளியில சாயங்கால வேளையில பட்சிகள்லாம் கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா சப்திச்சுண்டு அதது இருந்த இடத்துக்கு அது போய் சேரும் அது பார்க்கறதுக்கே ரொம்ப ரமணீயமா இருக்கும் அது அப்படியே ஒரு வரிசையா கோடு போட்ட மாதிரி பட்சிகள்லாம் போகும் இப்பெல்லாம் இந்த செல்போன் டவர் வந்த பிற்பாடு கிராமத்துல கூட அந்த பட்சிகள் எல்லாம் பார்க்க முடியல இந்த லௌகிகமான ஒரு கிருத்திரிமமான ஒரு செயல்கள்னால பட்சிகளையே இது பார்க்க முடியல ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கோம் அதுலயும் இந்த கொக்கு மாதிரி போன்ற பட்சிகள் புறா கொக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே கும்பல் கும்பலா வந்து அந்த போறதே ஒரு அழகா இருக்கும் சாயங்கால வேள இப்போ இந்த பட்சிகள்லாம் ஒரு சப்திக்கும் ஒரு அது பாட்டுக்கு ஒரு சப்திச்சுண்டேதான் அது போகும் அது அந்த பசங்களா இருக்கிறவா வீட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறவா எல்லாருக்குமே இந்த சப்தம் வந்து கேட்டதுன்னா அது வெளில வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை ஏற்படும் நாம நித்தியமா பார்க்கிற பட்சிகளுடைய சப்தத்தை காட்டலும் சப்தங்களை காட்டலும் ஹம்சத்தினுடைய சப்தம் இருக்க வித்தியாசமா இருந்துட்டு இருக்கும் வேறுபட்டதாக இருக்கும் இந்த வித்தியாசமான சப்தத்தை கேட்ட உடனே வீட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பாமர ஜனங்கள் அதுவும் பாமர பெண்மணிகள் எல்லாருமே வாசல்ல வந்து வேடிக்கை பார்ப்பா ஒன்னுவா சப்தம் சிரவண மதுரம் தாவகம் பாமரீணாம் தாவகம் சிரவண மதுரம் சுத்வா ஏச்சோ உமியாதுர ஏய் ஏச்சலாம் இங்க உமியாத போ தாவகம் சிரவண மதுரம் காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய உன்னுடைய சப்தத்தை கேட்டு பாமரீணாம் பிரத்யாசன்னா சபதி பவனாத்து சாதரம் நிர்கதானாம் பெண்கள் எல்லாரும் ஓடி வந்துருவா
அவளுக்கெல்லாம் பாவம் ஒண்ணுமே தெரியாது. பாமர ஜனங்கள் அவள்லாம் தான் இருக்கிற வீட்டுல இருந்து வாசல்ல வெளில வந்துருவா. வெளில வந்துட்டாக்க இந்த பட்சிய பாக்குறா, கிட்ட இது புது பட்சியா இருக்கு, ஹம்சம் வந்து எல்லா இடத்துலயும் எல்லாம் இருக்காது. இது நாம என்ன புறாவா கொக்குவா நாரையா? நாரையே கூட நாரைக்கும் கொக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. நாரனுக்கு கால் எல்லாம் செக்கசவையல்னு இருந்துருக்கும், நீளமா இருந்துருக்கும். கொக்குன்றது வெள்ளையா இருந்துருக்கும். பாக்குறதுக்கு வேணா ரெண்டு ஸ்பீசிஸும் ரெண்டு ஜந்துக்களும் ஒரே மாதிரி இருக்குமே தவிர கொக்கு வேற நாரை வேறதான். இந்த மாதிரி பட்சிகள்லாம் விதவிதமா பட்சிகள்லாம் இருக்கு. அவர்களுடைய சப்தமும் வேற வேற பிரகாரமா இருந்துருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சு இந்த ஹம்சம் எல்லா இடத்துலயும் எல்லாம் இருக்காது. ஹம்சம்ன்றது அது குபேரப்பட்டினத்துல இருக்கும், இன்னும் எங்கேயோ சில இடங்கள்ல தான் ஹம்சம்ன்றது இருக்குமே தவிர எல்லா இடத்துலயும் இருக்காது. இப்போ ஹம்சம் போறது போகச்சே அது சப்திச்சுண்டும் போறது, ஹம்சத்தினுடைய குரலை யாரும் கேட்டவா கிடையாது. வாசல்ல காக்கா சப்திச்சதுன்னாக்க ஓ காக்கா கத்துறதுன்னு வாசல்ல வந்து ஓடி பாப்பாளன்னா யாரும் பார்க்க மாட்டா. நித்தியம்தான் அந்த காக்கா சப்திச்சுட்டு இருக்குது, அது கேட்டுந்தான் இருந்துட்டு இருக்கும். வாசல்ல யானை போச்சுனாக்க உள்ள தழுகி பண்ணிட்டு இருக்கோம் முதற்கொண்டு வாசல்ல யானையை பாக்குறதுக்கோசரம் ஓடி வந்துருவா. பசங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் அந்த யானையை வேடிக்கை பார்த்துட்டே அந்த மணி அடிக்கிறதையும் அந்த இத்தையும் கேட்டுட்டே போயிட்டு இருக்கும், அது பின்னாடியே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நித்தியமா பாக்குற ஜந்து இல்லாத அபூர்வமா பாக்குற பட்சியா நீ இருக்கிறபடினால அதுடையும் உன்னோட சப்தத்தை கேட்ட உடனே உள்ள இருக்கிற பெண்கள் எல்லாரும் ஓடி வந்துருவாளாம். ஸ்ரவண மதுரம் தாவகம் பாமரீணாம் பிரத்யாசன்னாத் சபதி பவனாத் சாதரம் நிர்கதானாம் அப்ரூபங்வே பதிகதுபை நிஸ்திதாங்கா கடாட்சை. அவள்லாம் என்ன பண்ணுவா என்ன பாக்குறா? அந்த நாகரீகமே இல்லாதவாளாக இருந்திருக்கிற அந்த பெண்கள் சில பேர் என்ன பண்ணுவா, பட்டணத்து ஜனங்களா இருந்தாள்னாக்க ரொம்ப நாகரீகத்தோட இருப்பா. இந்த கண்ணை இப்படி தைச்சு காமிக்கிறது, புருவத்தை நெரிச்சு காமிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணச்சே அதுலயே இவெல்லாம் மொத்தம் மயங்கி விழுந்துருவா. இந்த மாதிரி மயக்கிற சாமர்த்தியம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பாவம் இந்த கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு. பெருமாள் கண்ணனை சொல்லி சொல்ற பாகவதத்துல வருது. கண்ணன் அக்ரூரர் கூட்டரேன்னு சொல்லிட்டு திருவாயிர்பாடியில இருந்து மதுராபட்டினத்துக்கு போறேன். மதுராபட்டினத்துக்கு போகச்சே அங்க இருக்கிற திருவாயிர்பாடியில் இருக்கிற கோபிமார்கள் மொத்த பேரும் கண்ணனை பார்த்து சொல்ற, கண்ணா கண்ணா நீ என்னை விட்டுட்டு போயிடுறியே, எங்களை இத்தனை பேரையும் விட்டுட்டு நீ போயிடுறியன்னு ரொம்ப கண்ணில் ஜலத்தோட கலக்கத்தோட சொல்ற. அப்ப கண்ணன் சொல்ற, இல்லை இல்லை இத்தனை நாளா நான் பிறந்ததுலேருந்து உங்களோட தான் நான் வளர்ந்துட்டு இருக்கேன். நான் இத்தனை நாள் என்ன நகரத்துக்காக போனேன், நானு ஏதோ கம்சன் வர சொல்றான்றதுக்காக நான் போறேன். அக்ரூரர் வந்து கூப்பிடுறேன், அதுக்காக நான் போறேன். நான் போயிட்டு உங்களை பாக்குறதுக்கோசரம் மறுபடியும் இங்கே வந்துருவோம்மா, திருவாயிர்பாடிக்கே வந்துருவோம். நானு இங்க யாதவ குலத்துல இருக்கிற இந்த பெண்களோடைய உங்களோடைய தான் நான் இருக்க போறேன்னு கண்ணன் சொல்றேன். அப்போ அந்த பெண்கள்லாம் சொல்றா, நாங்கள்லாம் பாமர ஜனங்கள், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ பட்டணத்துக்கு போனையானாக்க இந்த காலத்துல சொல்ற மாதிரி ஸ்டைல்னு சொல்றாள், அந்த மாதிரி பட்டணத்து பெண்கள்லாம் அவ பாக்குற ஒரு அலங்காரம் பண்ணிக்கிற விதத்தையும் அவ பேசுற பேச்சையும் அவ பார்வையிலையும் மயங்கி இங்க வராதையே நீ போயிடுவ, அதுதாண்டா கண்ணா எனக்கு பயமா இருக்குன்னு அந்த ஸ்திரீக்கள் எல்லாம் சொல்றான்னு சொல்ற. இப்பவும் அதே சன்னிவேசம் தான் இங்க. இப்ப இங்க இருக்கிற பாமர ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா உன்னுடைய சப்தம் கேட்ட உடனே எல்லாரும் வீட்டுல இருந்து வாசல்ல வந்து உன்னை வந்து பாப்பா. ஆனா அந்த நகரத்து ஜனங்கள் மாதிரி ஒரு மயக்குகின்ற பார்வை இல்லாட்டா கூட கிராமத்து ஜனங்கள்ல ஒரு விசேஷம் உண்டு.
என்ன விசேஷம் தெரியுமான்னா அன்பு பிரீத்தி. நம்மள பார்த்த உடனே உபச்சரிக்கணும்ன்றது. இது கிராமத்துக்கு போனோம்னாக்க அது யாரா இருந்தாலும் சரி, எங்கேனா போனோம்னாக்க இளநீர் சாப்பிட்றியா, நம்மளால என்ன சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள் உண்டோ இளநீர் சாப்பிட்றியா. இன்னைக்கும் கிராமத்துல போனோம்னாக்க வேர்க்கடலை பிடிங்கிட்டு இருந்தாக்க கொஞ்சம் நீ இருந்தா போய் வேர்க்கடலை சாப்பிட்டு போயேன், மல்லாக்கட்ட சாப்பிட்டு போயேன், வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துன்னு போயேன்னு சொல்லுவா. இதே பட்டணத்துல இருக்கிறவா யாரும் ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டா. யாரன்னா நம்ம ஆத்துக்கே ஏறி சாப்பிட வந்தா கூட அவளை பார்த்து சொல்லச்சு சாமர்த்தியமா நீங்களாம் சாப்பிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆகையால உங்களுக்காக நான் எதுவும் தலிகை பண்ணலன்னு நகரத்துல இருக்கிறவா சொல்லுவா. ஆனா இந்த கிராமத்துல இருக்கிறவளுக்கு தான் பிரீத்தி அதிகம் என்பது சர்வ விதித்தம். ஆனா எல்லா இடத்துலயும் எல்லாம் மாறின்னு இருக்குது இந்த காலத்துல. நகரத்துல இருக்கிறவாள்லயும் சில பேர் பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கா, கிராமத்துல இருக்கிறவாள்லயும் சில பேர் பிரீத்தி இல்லாத இருந்துட்டு இருக்கா. சுவாமி தேசிகன் காலத்துல இருந்த விசேஷத்தை சுவாமி சாதிக்கிறார். அப்ரூபங்கே அதிக சுபகை நிச்சிதாங்க கடாட்சை. அவளுக்கெல்லாம் அவ பாக்குறா, பார்க்கச்சே புது பட்சி. இந்த பிராமணிகளா இருக்கிறதுனால புது பட்சி இருக்கு. இந்த புது பட்சிய பாக்குறதுனால அவ பாறேன் இங்க பாறேன், இந்த பட்சிக்கு இறக்கைகள் எப்படி வெள்ளவெளியில்னு இருக்கு பாரு, இதனுடைய அழகு எப்படி இருக்கு பாரு, முகம் எப்படி இருக்கு பாரு, கால் எப்படி இருக்கு பாருன்னு ஒவ்வொரு அங்கமாக ஒன்ன வர்ணிக்க போற. அதுதான் பாமரினாம் கட்டாட்சைகின்னு சொல்லச்சு. அவளுடைய இதனால ரொம்ப 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 ஒன்ன சந்தோஷமா கொண்டாடுவா. அதுதான் பார்க்கணும்னா ப்ரூவிகாரான அபிஜ்ஞைஹி பிரீத்தி ஸ்னிக்தைஹி ஜனபத வது லோச்சனைஹி பீயமான. காளிதாசன் சொல்றான், ூவிகாரானபிஜ்ஞைஹி பிரீத்தி ஸ்னிக்தை ஜனபத வதூ லோச்சனை பீயமான. மேகம் போறதான், மேகம் எல்லா இடத்துலயும் தான் போறது, எல்லா இடத்துலயும் தான் இருக்க போறது. அப்போ கிராமத்திலயும் போகும், நகரத்திலயும் போகும். அப்படி இருந்தாலும் கூட பிரீத்தி ஸ்னிக்தை ஜனபத வதூ லோச்சனை பீயமான. அந்த மேகத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். அதுவும் அங்க இருக்கக்கூடிய அந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அவளுடைய கண்ணிலேயே பிரீத்தி வெளிப்படும்படியாக இருந்துருக்கு. ப்ரூவிகார அனபிஜ்ஞி பிரீத்தி ஸ்னிக்தைஹின். அங்க இருக்கிற சில ஜனங்கள்லாம் இந்த புருவ நெறிப்போ கண்ணாலேயோ சங்கேதம் பண்றதோ இதெல்லாம் தெரியாதவளாக இருந்தாலும் கூட பிரீத்தி விசேஷத்தோட இருந்துருக்கான்னா, அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இங்க நீ போகச்சே போற ஜனங்கள்லாம் உன்னை பார்ப்பா, அவளுடைய பார்வைக்கு நீ விஷயமாக ஆக போவ, உன்னை பார்த்து எல்லாம் சொல்ற. அப்படி இருக்கச்சே வனகிரி நதி சம்விபக்தான் அப்ரூபங்கே பிதிகை நிச்சிதாங்க கடாட்சை தேசான்யேதான் வரகினி ததி சம்விபக்தான் வியதீயாஹாம். வடக்கேந்து போகச்சே இந்த லங்கைக்கு போற வழியில இந்த ஆந்திர தேசம் கர்நாடக தேசம் முன்ன வரைக்கும் ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாதான். எங்க பார்த்தாலும் மலை காடு நதி இதெல்லாம் தான் இருந்துட்டு இருக்குமா. இந்த தேசங்கள்லாம் அப்படி அப்படியே கடந்து போ, அவ்வளவுதான் சொல்றேன். தவிர நீ அங்கங்க உக்காண்டுடாதேன்னு சொல்றதுக்கு சொல்ற வார்த்தையே தவிர நீ போற வழியில எல்லாம் இருந்துட்டு இருக்கும், இதெல்லாம் எல்லாரும் உன்னையும் பார்ப்பா, இதுல நீ கடந்து போகணும்னு சொல்ற. இதுலயும் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, நதி பிரவாகம் போயிட்டு இருக்கும், அந்த பிரவாகத்தை பார்த்துட்டே இருந்தா ஒரு சந்தோஷம். சமுத்திரத்துக்கு போறோம், சமுத்திரக்கரையில நின்றுண்டு அலை அலையா வந்துட்டே இருக்கு, அந்த அலைய பார்த்துட்டு இருக்கோம், வேற ஒண்ணு பாக்குறதே ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி
நீ போற வழியில பல பிரவாக நதி பிரவாகங்கள்லாம் இருக்கும் அந்த நதியை பார்த்துட்டே உட்காந்துட்டேனா என்ன பண்றதுன்றதுக்காக தான் நான் சொல்றேன் இந்த பெண்கள்லாம் உன்னை பார்க்கறது உனக்கு இன்னும் கேட்டா ஒரு ஒருத்தருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்துக்கு காரணமாகவும் ஆகும் எல்லாரும் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டாள்னாக்க அதுவே நமக்கு சந்தோஷம் அந்த மாதிரி உனக்கும் ஒரு சந்தோஷம் ஒருத்தர் அலங்காரம் பண்ணிட்டு போற அலங்காரம் பண்ணிட்டு போறது ஒரு பெண்ணு அலங்காரம் பண்றது யார் ரசிக்கிறதுக்காக என்ன அத சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார் கவிகள்லாம் சொல்ற தன்னுடைய கணவன் ரசிப்பதற்காக பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிறாளா இல்ல லோகத்துல இருக்கிற ஜனங்கள் ரசிப்பதற்காக பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிறாளா என்பது அது எதுக்கான அலங்காரம் பண்ணிட்டு போட்டோம் அந்த அலங்காரம் பண்ணிட்டாக்க ரசிக்கிற வாழ்றவா இருந்துருக்கா அதுதான் சத்தியமான ஒரு விஷயம் அதே மாதிரி நீ அழகான ஒரு ஜந்துவாக நீ மேல பறந்து போகச்சே உன் அழக பார்த்து கல்மஷம் இல்லாத பாமர ஸ்திரீக்கள்லாம் எல்லாம் உன்னுடைய அப்பா புருஷா இருக்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி உன்னை எல்லாரும் கொண்டாட போற அந்த மாதிரி விஷயங்களை நீ பார்த்துட்டு போ வானான்னு சொல்லல அங்க நதி போறது அது வேடிக்கை அந்த பிரவாகத்தை பார்த்துட்டே கரையில உட்காந்துடுறேன்னு நீ உட்காந்துடாத இதுதான் நான் சொல்றேன் என்று ராமர் ஹம்சத்தை பார்த்து இந்த ஸ்லோகத்தினால சொல்றார் श्रुत्वा शब्दं श्रवणमधुरं तावकं पामरीणां प्रत्याहसन्नात् सपदि भवनात् सादरं निर्गतानाम् अभ्रूभङ्गेऽप्यधिकसुभगैः निश्चिताङ्गः कटाक्षैः देशान्येतान् वनगिरिनदी संविभक्ताहन्व्यतीयाः இந்த இடத்துல சுவாமி உத்தமூர் சுவாமி ஆச்சாரியன் விஷயமாக இது சொல்லியிருக்கிற அர்த்தத்தை நாம அடுத்ததாக பார்க்கலாம் என்னன்னு கேட்ட இப்போ ஆச்சாரியனை தானே அனுப்புகிற ஹம்சம்ன்றது ஆச்சாரியன் ஆச்சாரியன் பார்த்து சொல்ற நீர் பக்தர்களுக்கெல்லாம் சிறந்த தலைவனாக இருந்துருக்கே நீர் இப்படி போகச்சே நீ போகச்சேயே பகவன் நாமாவை உச்சாரணம் பண்ணிட்டு போறோம் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லிட்டு போறோம் எம்பெருமானுடைய ஸ்தோத்திரங்களை உச்சாரணம் பண்ணிட்டு போற பெரியவாள்லாம் பார்த்தோம்னாக்க வெறுமையே வரமாட்டா அங்கேருந்து வரச்சேயே அந்த பகவன் நாமாக்களையும் பகவத் ஸ்தோத்திரங்களையும் அனுசந்தானம் பண்ணிட்டே வருவ அப்படின் திருத்தகப்பன்னா மாரிய மாசத்துல பிம்மால வேலையில போய் குளத்துலேருந்து தீசா மாட்டு வரைச்சு உறக்க அந்த நிர்வேதக்காரிக்கு அவருடைய கண்டமே ரொம்ப விசேஷம் அது நிர்வேதக்காரி ஆன்மீகத்துல சொல்லியிருக்க மாதிரி நிர்வேதக்காரிகள்லாம் சொல்லிண்டு அதுக்கப்புறமா அந்த சங்கேப ராமாயணம் முழுக்க அவருக்கு நித்தியம் அனுசந்தானம் பண்ணுவார் முதல் ராமாயணத்துல முதல் சொர்க்கம் அது மொத்தத்தையும் சொல்லிட்டு வந்துடுவார் அங்கேருந்து ஆத்துக்கு வரத்துக்குள்ள அது சிரவண மதுரம்னா அன்வர்த்தமான சிரவண மதுரம் அங்க இருக்கிறவ தூங்கிட்டு இருக்கவளுக்கெல்லாம் கூட இதை கேட்ட உடனே சுவாமி எழுத்தேர் நாளை எடுத்து தீசாமோடு போகணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் அப்படி உறக்க பெரியவாள்லாம் சொல்லிட்டு வருவா அந்த மாதிரி இங்க ஹம்சத்தினுடைய துவனிக்கு ஆச்சாரியாள் அவ சொல்லுகிற அனுசந்தானம் உறக்க பண்ணுகிற அனுசந்தானத்தை இந்த இடத்துல சொல்ற ஹம்ச துவனிக்கு சமானமாக இப்படி மகான்கள்லாம் எழுந்திருளும் பொழுது அவளை சேவிக்கிறதுக்கோசரம் வாசல் வரும் காஞ்சிபுரத்துல பிம்மால வேளையில நித்தியம் பாராயணம் பண்ணிட்டு போவா அதுல அந்த வடக்கு மாடு வீதியில போகச்சேய குரலை வசத்தி கம்பீரமா சொல்லிட்டு போவா திருப்பி அதே மாதிரி சன்னதி தெருவுல வரச்சே உரத்த குரல்ல கம்பீரமா பாராயணம் பண்ணிட்டு போவா உள்ள தூங்கிட்டு இருக்கவெல்லாம் கூட இந்த குரல் கேட்ட உடனே அவசர அவசரமா ஓடி வந்து வாசகதவு திறந்து அந்த பாராயணக்காரால விழுந்து சேவிப்பா இப்படி எல்லாம் ஒரு வழக்கம் உண்டு அந்த மாதிரி நீர் போகச்சே ஹம்சம்ன்றது ஆச்சாரியன் தானே இப்ப ஆச்சாரியன் போயிட்டு இருக்கச்சே இந்த குரலை உம்முடைய ஆச்சரியமான மதுரமான குரலை கேட்ட உடனே இது என்ன ஸ்தோத்திரம் சொல்ற
என்ன சொல்றான்றது தெரியாதவாளாக இருந்தாலும் கூட அந்த குரலை கேட்ட உடனே வந்து விழுந்து சேவிப்பா, எல்லாரும் உம்மை கொண்டாடுவான். சரி, ஆனா அப்படி சேவிக்கிறவாளாக இருந்தாலும் கூட அவளுக்கு சாம்சாரிக்கத்துல சம்சாரத்துல பற்று அதிகமா தான் இருந்துட்டு இருக்கும். அவளுக்கு சம்சாரம் வாணான்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ மேல மேல ஸ்திரீ பிராயாலதான் இருக்க பெண்களுக்கு ரொம்ப ஆசை அதிகமா, புருஷால காட்டலாம். எல்லாருக்கும் தான் ஆசை இருந்துட்டு இருக்கு. இன்னும் கவி சொல்ற பெண்களுக்கு ஆசை ரொம்ப அதிகம்னுட்டு, இது வேணும் அது வேணும்னு பெண்கள் தான் சொல்லுவாங்களாம். நாம் மீத்தர ஜனங்கள் எல்லாமும் எப்படி இருந்துட்டு இருக்கான்னா, ஸ்திரீ பிராயாளாக இருந்துட்டு இருக்காளாம், இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறவாளா இருந்துட்டு இருக்காளாம். அவளுக்கு போய் என்ன உபதேசம் பண்றது? அவளுக்கு ஒன்னும் உபதேசம் பண்ணாத போயிடுறதுதான் என்ன பண்றதுன்னா, இப்படி இருக்கவளுக்கு உபதேசம் பண்ணி ஒன்னும் ஆகாது. சரி, வேற என்ன பண்றதுன்னா, இப்போ அவளுக்கு யாரெல்லாம் நம்ம ஆச்சாரியால் பண்ணக்கூடிய உபதேசத்தை கேட்காதவர்களாக இருந்துட்டு இருக்காளோ, இவா சொல்லி நாம என்ன கேட்கறது, இல்ல நாம கேட்டுதான் என்ன ஆக போறது, அப்படியேதான் நாம என்ன பின்பற்ற போறோமா என்று யாரெல்லாம் நினைக்கிறாளோ அந்த இடத்த விட்டுடும். கண்ணன் சொல்ற நச்சா சுஷ்ரூஷவேன்னு சொல்ற, நான் ஒரு ரகசியமான விஷயத்த உனக்கு நான் சொல்லியிருக்கேன், சரம ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் என்னிடத்துல பக்தி இருக்கோ, இந்த மந்திரத்துல பக்தி இருக்கோ, அவளுக்கு மாத்திரம் சொல்லு. யாருக்கு இத கேட்கணும்ன்ற எண்ணம் இல்லாதவர்களாக யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் சொல்லாதன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும், யாரெல்லாம் நல்ல வார்த்தையை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாதவர்களாக இருக்காளோ அவளுக்கெல்லாம் நீர் சொல்ல வேண்டாம், அவளெல்லாம் விட்டுடும், அவளை தாண்டி போங்கோ. இங்க திரவி இதெல்லாம் தாண்டி திரமிட தேசம் வரும். அந்த திரமிட தேசத்துக்கு போனவனாக்க அந்த இடத்துல நல்ல பேர்லாம் நிறைய பேர் கேட்கறதுக்கு இருந்துட்டு இருப்பா, அவளுக்கு போய் சொல்லலாம் அங்க போங்கோ என்று சொல்ற. இன்னொரு விஷயம், எந்த இடத்துல ஆச்சாரியர்கள்லாம் கொண்டாடப்படுகிறார்களோ பூஜிக்கிறார்களோ அங்கதான், அங்க அங்கதான் ஞானம், பகவத் ஞானமும் ஏற்படும், அங்கதான் பகவத் பக்தியும் ஏற்படும், அங்கதான் நல்லதும் நடக்கும். அப்படி யார் கொண்டாடாதவாளா இருக்காளோ அந்த இடத்துல ஒன்றும் நடக்க போறதில்லை, அங்கெல்லாம் என்னத்துக்கு, அதெல்லாம் தாண்டி நீ பாட்டுக்கு பற்று போயிடும்னு ஆச்சாரியனுக்கு பெருமாள் சாதிக்கிறார் என்பதாக இதுக்கு ஒரு அர்த்தம். தூஷீணாம் சல்லாஹாபைஸ்தைர்முதித மனசாம் சாலி சம்ரக்ஷிகாணாம் கர்ணாடாந்த்ரவ்யதி கரவசாத் கர்பூரே கீதி பேதே முஹ்யந்தி நாம் மதன கலுஷம் மௌக்யமஹ ஸ்வாஹதயே தாஹா. இயற்கைய வர்ணிப்பதுன்றது அது ஒரு தனி, அந்த இயற்கையோட கூட அங்க இருக்கிற ஜனங்களுடைய குணங்களையும் சேர்த்து வர்ணிக்கிறதுன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இப்பெல்லாம் இந்த இருக்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கே பிரமேயம் இல்லை, அவளுக்கெல்லாம் எப்படி இது புரிய வைக்கிறதுன்னு நமக்கு புரியல. திருவாயர்பாடியெல்லாம் ஆட்சியர்கள்லாம் தயிர் கடைந்தார்கள்னாக்க, எந்த வீட்டுல யாராத்துல இப்ப தயிர் கடையிறா? கடையிறதே கிடையாது. அது பாட்டுக்கு எல்லாம் வெண்ணெய் வாங்கி சாப்பிட்றமே தவிர தயிர் கடையிறதே கிடையாது. புதுசு புதுசா யுக்தி கல்பிச்சுதா பாட்டில தயிர் ஏட போட்டு வச்சுட்டு அத்தை குலுக்கிட்டு அதுல இருந்து வெண்ணெய் எடுக்கிறவாளா சில பேர் இருந்துட்டு இருக்கா, இன்னும் மிக்சியில போட்டு எடுக்கிறது, இப்படிதான் புதுசு புதுசா யுக்தி கல்பிச்சிருக்காளே தவிர தயிர் கடையிறதுன்ற ஒரு வழக்கமே போயிடுத்து. இதுல வரக்கூடிய சுவாரஸ்யங்களை ஜனங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரிதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயமும் நம்ம எப்படி புரிய வைக்கிறதுன்றத பார்க்கணும். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருனாக்க,
இந்த மலைகள்லாம் கடந்த பிற்பாடு ஆந்திராவும் கர்நாடகவும் கர்நாடக தேசமும் சேர்ற இடம் அந்த இடம் ரொம்ப ரமணீயமா இருந்துட்டு இருக்கும் அங்க வயல்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும் இந்த கடப்பாவை தாண்டி போனோம்னா அகோபிலம் போற வழியெல்லாம் பார்த்தோம்னாக்க ரெண்டு பக்கமும் நிறைய அது இப்ப இந்த துங்கபத்ரா கெனால்லாம் வேற வந்துடுதா அதனால நிறைய பயிர்கள் அப்படியே பச்சை பசேல்னு ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கும் அந்த இடத்துலாம் அதே மாதிரி மதனப்பள்ளி இதெல்லாம் ஆந்திராவும் கர்நாடகாவும் சேர்ற இடம் ரொம்ப செழுமையாக இருந்துட்டு இருக்கும் பாக்குறதுக்கே ரமணீயமா இருந்துட்டு இருக்கும் இந்த மலைகள் தாண்டி அந்த இடத்துக்கு போனா அங்க என்ன நடக்கும்ன்றத பத்தி இப்ப சொல்ற இப்போ ஆந்திர கர்நாடகங்கள்ல போகச்சே நீ கிராமத்து உள்ள எல்லாம் நகரத்து உள்ள எல்லாம் போகாதங்க இந்த கிராமத்து உள்ள நகரத்து உள்ள எல்லாம் போனோம்னாக்க வேடிக்கை பாக்குறதுக்கு நிறைய விஷயம் வந்துடும் ஆகையால அங்கெல்லாம் நீ போகாத சரி எப்படிதான் என்ன போக சொல்றேன் வயல்வெளி வழியா போ இந்த மாதிரி போன எனக்கு உனக்கும் நல்லா இருக்கும் அங்க இருக்கிறவளுக்கும் உனக்கு பாக்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் இப்ப வழியில வந்துடுத்தோம்னா என்ன பண்றது அப்படின்னா இப்ப நான் நகரத்துள்ள போவேண்டாம் இப்ப எல்லாருக்கும் புறவழிச்சாலைன்னு சொல்லி சொல்ற அந்த நகரத்துள்ள நுழையாமலே போறதுக்கோசரம் வழியெல்லாம் புதுசா ஏற்பாடு பண்ணிருக்கா இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கோம் தவிர்க்க முடியாத சில பிரதேசங்கள்ல வரைச்சே நகரத்துள்ள போக வேண்டி போயிடுறது கிராமத்துள்ள போக வேண்டி போயிடுறது அந்த மாதிரி நான் போனேன்னாக்க அப்ப நான் நடந்துக்க வேண்டிய முறை என்னவா இருந்துட்டு இருக்கும் என்ன சொல்லச்சு அத்த சொல்ற இந்த ஸ்லோகத்தினால இக்ஷு சாயே கிசலயமயம் தல்பமஹதுஸ்துஷீணம் இப்போ பெரிய ஒரு கருப்பன் தோட்டமா கரும்பு தோட்டம் அந்த கரும்பு தோட்டத்துல அண்ணதண்ணா நிறைய செழுமையா வளர்ந்துருக்கு அப்படியே ஒண்ணுக்கு நெருக்கமா கரும்பு தோட்டம் வளர்ந்துருக்கு அந்த கரும்பு தோட்டத்துக்கு நடுவுலையும் அது பக்கத்துலயும் யுவதிகளாக இருக்கிற பெண்கள்லாம் அங்க ஒரு கட்டில போட்டுண்டு உட்காந்துண்டு வேடிக்கை பேசிட்டு சிரிச்சுட்டு இருப்பாளாம் வரலாம் அந்த கட்டில் போட்டு இருக்கிறது எப்படி இருக்கும்னாக்க அதுக்கு கட்டில் மேல இவங்கெல்லாம் மொத்த போடுற மாதிரி மொத்தம் எல்லாம் இல்லை அதுக்குன்னு சில தழைகள்லாம் இருக்கும் அந்த தழைகள்லாம் போட்டமானாக்க அந்த கட்டில் கயர் கட்டிலெல்லாம் இருந்துனாக்க அந்த கயர்லாம் உருத்தாது மொத்து மொத்துன்னு இருந்துட்டு இருக்கும் ராமர் கூட அயோத்தியிலேருந்து வனவாசம் பண்றதுக்காக போற அப்ப ராத்திரி ஆயிடுத்து ராத்திரி ராமனும் சீதையும் படுத்துக்கணும் எங்க படுத்துக்கிறதுன்னா அப்போ லக்ஷ்மணர் ஒரு புங்க மரத்தின் கீழே அங்க இருக்கிற தழைகள்லாம் வெட்டி போட்டு அந்த தழைகளாலேயே ஒரு படுக்கைய நிர்மாணம் பண்ணிறான் அதுல ராமரும் சீதையும் ராத்திரி போத கழித்தார்கள்னு ராமாயணத்துல வருது இதெல்லாம் கிராமத்துல நடக்கக்கூடிய விஷயம் இந்த கரும்பு தோட்டம் இருக்கு இந்த கரும்பு தோட்டத்துக்கு காவலாகவும் இருக்கும் அந்த கரும்பு தோட்டத்து வரத்துல ஒரு காத்து வருது அந்த காத்தே கம்மனு வாசனையா இருக்கும் இதை அனுபவிக்கிறதுக்காகவே பெண்கள்லாம் அந்த கருப்பந்தோட்டம் ஓரத்துல அது நடுவுலையும் கட்டில போட்டுண்டு கட்டில் மேல இந்த இலைகளை தளிர் இலைகள் அதுல முத்தின இலையா இருந்ததுன்னா உருத்தம் அந்த நரம்பெல்லாம் உளுத்தம் அந்த தளிரா இருக்கக்கூடிய இலைய போட்டுண்டு அங்க உக்காந்துட்டு இருக்கலாம் இக்ஷுச்சாயே கிசலயமயம் தல்பமஹதுஸ்துஷீணம் சல்லாபைஸ்தைர்முதித மனசாம் சாலி சம்ரக்ஷகாணாம் வெறும உட்காந்துட்டு இருப்பாளா பெண்களே ரெண்டு பேர் உட்காந்துருந்தாள்னா வெறும உட்காந்துக்க மாட்டா எதானா பேசிட்டு தான் இருப்பா இங்க உட்காந்துட்டு இருக்கிற பசங்களா சின்ன பசங்க சின்ன பசங்க வேற உட்காந்துட்டு இருக்கு அதுவும் யுவதிகளா இருக்கிற பெண்கள் உட்காந்துட்டு இருக்கா பேசாதையா உட்காந்துட்டு இருக்கோம் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கோம் சிரிச்சுட்டே கலாட்டா பண்ணிட்டு இவ்வளவு கலாட்டா பண்ணிட்டு அவ்வளவு கலாட்டா பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காளாம் அந்த பெண்கள்லாம்
சல்லாஹைஸ்தைர்முதிதமனசாம் சாலி சம்ரக்ஷகாணாம். அந்த கருப்பன் தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு நெல் வயல் சம்பா பயிர் இருந்துட்டு இருக்கான். அந்த சம்பா பயிரை பாத்துக்கிறதுக்கோசரமே சென்னல் பயிர் இருக்கும், அது பெருசு பெருசா வளர்றது, அதை பாத்துக்கிறதுக்காகவும் இந்த பெண்கள்லாம் அங்க உட்கானு இருக்காளாம். அதுல என்ன ஆகும்னாக்கா, சில சமயத்துல நடவு நட்ட உடனே கொக்கு மாதிரி சில பட்சிகள்லாம் வந்து அதுல தொப்பு தொப்புன்னு வந்து வந்து உட்காரும். அது அது உட்காண்டதுன்னாக்கா அந்த நட்டதெல்லாம் அப்படியே வேரோட வந்துடும், அது இல்லாத போயிடும். அதே மாதிரி சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா, இந்த பால் விட்டுண்டு கதிர் வர சமயத்துல சில பட்சிகள்லாம் வரும், அதுல போய் உட்காண்டதுன்னாக்கா அந்த கதிர்லாம் அப்படியே கீழே விழுந்துடும், இல்லைன்னா கதிர் வராத போயிடும், அந்த மாதிரி எல்லாம் ஆயிடும். அதுக்கு காவலுக்காகவே கையில ஒரு ஒரு வாத்திய விசேஷத்தை வச்சுட்டு அதை தட்டிண்டு ஒவ்வொன்னு சத்தம் போட்டுண்டு அதுக்கு காவலா அந்த பெண்கள்லாம் உட்காந்து இருக்காளாம். அந்த பெண்கள் உட்காந்து இருக்கச்சே ஒத்தருக்கு ஒத்தர் கலாட்டா பண்ணிட்டு உட்காந்து இருக்கா. இப்படி இந்த கலாட்டா பண்றதுனால இன்னொரு பொண்ணு கோச்சுண்டு ஏந்து போகாதான், அது திருப்பி கலாட்டா பண்ணுமே தவிர இந்த பொண்ணு கோச்சுண்டு ஏந்து போய் ஒண்ணுக்கு ஒண்ணு சந்தோஷம், இவ்வளவு ஒரு பிரகாரமும் கலாட்டா பண்ணா அவ்வளவு ஒரு பிரகாரமா கலாட்டா பண்றதுதான். இப்படி கிராமத்துல நடக்கிற ஒரு நிகழ்வு. சல்லாஹ பைஸ்தைர் முதித மனசாம் சாலி சம்ரக்ஷகாணாம். இப்படி ஒத்தருக்கொத்தர் பேசுறதுனால முதித மனசாம், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு நிறைவோட அங்கேருந்து வரைச்சு அந்த பசங்கள்லாம் வருமா. அவள்லாம் அப்படி இருந்துட்டு இருக்க போற. கர்நாடாந்திரம் வியதிகர வசாத்து கர்பூரே கீதி பேதே. எப்ப பார்த்தாலும் பேசிண்டேதான் இருக்குமன்னா, நீ ஒரு பாட்டு பாடு நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு விசித்திரமா ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவா. அந்த கிராமத்துல இருக்கிறவா பாட்டு பாடுறதே வேற, அதுக்கு ஒன்னும் ராகம் தாளம் அப்படின்னு எல்லாம் பெரிய நியமம் எல்லாம் ஒன்னும் கிடையாது. அவ பாடுறது தான் ராகம், அவ போடுறது தான் தாளம். அது ஒரு விசித்திரமான ஒரு நிலையில அது அத்தியுதமா இருந்துட்டு இருக்கும். அது இது பார்த்துட்டே ஒன்னு இதை பார்த்த உடனே ஒருத்தர் பாடுவா, ஒருத்தர் தாளம் போடுவா, இன்னும் நாலு பசங்க என்ன பண்ணோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடவும் ஆடுவாளாம். கர்நாடாந்திரம் வியதிகர வசாத்து கர்பூரே கீதி பேதே. அங்க இருக்கக்கூடிய கீதி பேதம்னு சொல்லி சொல்ற, கீதி பேதம்னாக்க அவளுடைய பாட்டு இருக்க ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டுன்னு அர்த்தம். அதுக்கு ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும், அது கேட்கறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கும். அந்த நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லுவான், அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்குன்ன. கர்பூரே கீதி பாதேன்னு கர்பூரம்னா கலப்புன்னு அர்த்தம். இதுல சாஸ்திரீய சங்கீதமும் இருக்கும், நாட்டுப்புற பாடலும் சேர்ந்து இருக்கும், இது ரெண்டும் கலந்து இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்குமா. அது அதை கேட்டு முஹியந்தி நாம் மதன கலுஷம் மௌக்யமாஸ்வாதயே தாஹா. அங்க இருக்கிறவெல்லாம் மதன கலுஷம், ஒரு காம விகாரத்தினால ஒரு மடப்பத்தை அடைந்தவர்களாக இருந்துட்டு இருப்பா. அவள்லாம் ஒவ்வொருத்தர் நினைச்சுட்டு இருப்பான், அதையும் தான் யார ஆசைப்படுறாளோ ஆசைப்படுறவாளோ நினைச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் பாக்கிறதுக்கே ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நீ போகச்சே பார்த்து, ஏன்னா இந்த வேடிக்கை எல்லாம் பார்த்துட்டே போயேன், எப்படி இருக்கும் என்பது. இது மொத்தம் கிராமத்துல இருக்கிறவா அனுபவிக்கிற ஒரு விஷயம். கிராமத்தை பார்க்காதவாளுக்கு இது புரியாது, கிராமத்துல பார்த்தவாளுக்கு சுவாமியினுடைய அனுபவம் அப்படியே முழுசா கொண்டு வரும். சரி, இதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் இந்த இடத்துல இருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிறவா இந்த மாதிரி இந்த பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப வெட்கம் அதிகம். யாராலும் ஒருத்தர் தன்னை வேடிக்கை பார்க்கறா, இவ பேசுறத கேட்கறான், அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா என்ன தெரிஞ்சா அவ பேசுறத நிறுத்தி விடுவா. அதனால இந்த சுவாரஸ்யத்தெல்லாம் எதையுமே அனுபவிக்க முடியாது. ஆனா பட்சியும் விலங்கும் இருந்ததுன்னாக்க அவளுடைய பேச்சுக்கோ சுவாரஸ்யத்துக்கோ, பேச்சு சுவாரஸ்யத்துக்கோ, அவ நர்த்தனத்துக்கோ எதுக்குமே அதை தடங்கலாக அவ நினைக்க மாட்டா. பட்சிகளை பார்த்து இன்னும் சந்தோஷமாக தான் அவ ஒண்ணுக்கு ஒண்ணு கலாட்டா பண்ணிட்டு பேசுவா.
அந்த மாதிரி நீ போனையானாக்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அழகு இருந்திருக்க அது மொத்தத்தையும் உன்னால ரசிக்க முடியும். இதெல்லாம் நான் உன்ன பார்க்க வேணான்னு சொல்லல, நீயும் இத மொத்தத்தையும் ரசிச்சுண்டு சந்தோஷமா போகலாம், உனக்கு அவ்வளவு கண்ணுக்கு விருந்தா இருக்கும்னு இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார். இச்சுச்சாயே கிசலயமயம் தல்பமஹதஸ்துழீணாம் சல்லாஹைஸ்தைர்முதித மனசாம் சாலி சம்ரட்சிகாணாம் கர்ணாஹடாந்திரம் வியதிகரவசாத் கர்பூரே கீதிபேதே முஹ்யந்தீனாம் மதனகலுஷம் மௌக்யமஹஸ்வாதயேதாஹ. இந்த இடத்துல ஆழ்வார் பாசுரத்தையும் அழகா எடுத்து சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கு. ரொம்ப கரும்பார் நீள் வயர்காய் கதிர் சென்னலை கற்றானிறை மண்டி தின்ன விரும்பா கன்றொன்று கொண்டு விளாங்கனி வீழ எரிந்தபிரானே சுரும்பார் மென்குழுல் கன்னி எருத்திக்கு சூழ்வலை வைத்து தெரியும் அரம்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. பெரியாழ்வார் பாசுரம். கண்ணன் என்ன பண்ற, இந்த மாடு மேய்க்கிறத காட்டிலும் கண்ணுக்குட்டியை மேய்க்கிறதுல அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் தான் மேய்ச்சுண்டு போறவ. ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்க பெரிய கரும்பு தோட்டம், அந்த கரும்பு தோட்டத்தின் நடுவில் இந்த மாட்டெல்லாம் விட்டுடுற. அந்த கரும்பு தோட்டத்துக்கு நடுவில் பார்த்தோம்னா நிறைய புல்லு இருக்கும், ஆகையால அந்த மாடு மேயறதுக்கு புல்லு இருக்கும். கண்ணன் வந்து கண்டுபிடிச்சிட்டே வத்தாசுரன்னு ஒரு அசுரன் இருந்துட்டு இருக்கான், இந்த மாட்டோட மாடா கண்ணுக்குட்டியா அவனும் சேர்ந்து இருந்துட்டு இருக்கான், கண்ணனை அழிக்கணுன்றதுக்கு வந்திருக்கான் அவன். ஆனா அதை ஐடென்டிஃபை பண்ணும், தனியா தெரிவிக்கணும், என்ன பண்றதுன்னு பார்த்தோம். இந்த மாடு மொத்தத்தையும் மேய்க்கிறதுக்கு விட்டுட்டேரும். கிராமங்கள்லாம் பார்த்தோம்னாக்க கரும்பு வெட்டின உடனே பார்த்தோம்னா அந்த இடத்துல நிறைய புல்லு இருக்கும், அந்த கழனி ஓரத்துல வரப்பு ஓரத்துல எல்லாம் வெள்ளம் இருக்கும். அதே மாதிரி அறுவடை செஞ்ச உடனே அந்த இடத்துல எல்லாம் நடு நடுவில் நிறைய புல்லு இருக்கும், மாடெல்லாம் ஓட்டியும் போய் அங்க கட்டுவா, அறுவடை நிலத்துல போய் கட்டுவா. அது எந்த இடத்துல புல்லு நிறைய இருக்கோ அந்த இடத்துல தான் போய் கட்டுவா. இப்ப கண்ணனும் இந்த இடத்துல புல்லு நிறைய இருக்கிறதுனால இங்க கொண்டு போய் மாட்டை விட்டுட்டு மேய்க்க விட்டுறான். எல்லாம் புல்லு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், அது வறுக்கு வறுக்குன்னு எல்லாம் மாடு மேய்ஞ்சுட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு கண்ணுக்குட்டி மாத்திரம் மேயாத திருப்பி 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 கண்ணனையே பார்த்துட்டு இருக்குதான், அதுதான் வத்சாசுரன். அந்த இடத்துல சொல்லச்சே, சுரும்பார் மென்குழல் கண்ணியொருத்திக்கு சூழ்வலை வைத்து திரியும் மரம்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. ஒரு கண்ணியொருத்திக்கு கண்ணனுக்கு ஒரு பிரீதி பாத்திரமாக ஒரு பெண் இருக்காளா, அவளுக்காக தான் இப்படி எல்லாம் மாடு மேய்க்கிறேன் என்பதாக சொல்லி சொல்ற. இந்த மாதிரி ஒரு நீ கிராமத்துக்கு போக செய்யே, ரொம்ப நன்னா இருக்கும், இதெல்லாம் அனுபவிச்சுட்டு நீ பொண்ணு ஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்றே. இந்த இடத்துல ஒரு விசேஷமான அர்த்தங்களை சுவாமி சாதிக்கிறார். உத்தமர் சுவாமி ஆச்சாரியால் விஷயத்துல சொல்ல வேண்டிய விஷயம், இவாளுக்கெல்லாம் இந்த மரத்துல இந்த மலையில கிராமத்துல இருக்குவாளுக்கெல்லாம் லௌகிக ஞானம் தெரியவே தெரியாது. இன்னும் சில பேருக்கு என்னன்னு கேட்டோம்னாக்க, அவா ஏதோ கிருஷி ஆதி வேலை பண்ணிட்டு இருப்பாளே தவிர பரமாத்ம ஞானம்ன்றது பரமாத்மாவை பத்தி அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆகையால இன்னும் கேட்டா இந்த ஆத்மவிஷயமான ஞானத்துல ஈடுபாடும் அவர்களுக்கு வராது. அவளுக்கு என்ன வரப்போறதுன்னா எதை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், எப்படி சாப்பிடலாம், என்ன பண்ணலான்றது இதுவேதான் அவளுடைய எண்ணமா இருந்துட்டு இருக்குமே தவிர வேற எதுலையுமே எண்ணம் வரவே வராது. இன்னும் வைசியாளாக இருக்கவளுக்கு பணம், நகரத்துல இருக்கவளுக்கு பணம் சம்பாதிக்கிறதுலயும் வேற வேற விஷயத்துலயும் தான் அவளுக்கு புத்தி போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கச்சே
ஹம்சரூபமான ஆச்சாரியால் போய் யாருக்கு உபதேசம் பண்றது, எங்க போய் உபதேசம் பண்றது என்று கேட்டாக்க, அதுக்கு சொல்ற இவ மொத்த பேரையுமே உதாசீனால்னு நீர் நினைக்க வேண்டாம். இவாளுக்கு பரமாத்ம ஜானம் இல்லாட்டா கூட பெருமாளிடத்துல பக்தின்றது இருக்கும். திருவாயர்பாடியில இருந்துருக்கிற ஆயர் சிறுமிகளுக்கு இடக்கை வலக்கை தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கண்ணனிடத்துல இருந்த பக்தின்றது சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இவர்களுக்கும் உன்னிடத்துல பரம பக்தி இருக்கும். நீ ஆச்சாரியாள்னு வந்தாச்சுனாக்க அவளிடத்துல பக்தியோட இருந்து அவளை கொண்டாடுவா, அவள் வாக்குனால வரக்கூடிய சத்விஷயங்களை கேட்கணும்ன்ற எண்ணம் அவளுக்கும் வரும். ஆகையால நீ இதுக்காக குறப்பட வேண்டிய அவசியம் ஆச்சாரிய நான் இருந்துட்டு இந்த எல்லா இடத்துலையும் உபதேசம் பண்ணி நல்வழிப்படுத்த வேணும் என்பது பெருமாள் தெரிவிக்கிறதாக ஆச்சாரிய ரூபமாக இருக்கிற சிம்ம ஹம்சத்துண்ட தெரிவிப்பதாகவும் ஒரு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லலாம். இப்படி ஆச்சாரியாளுடைய உபதேசத்தை கேட்கிற பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.